Hi students, this is Alex here. Factorize அப்படினு கொடுத்திருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் டம் பாத்தீங்கன்னா 16 p power 4 அப்படினு இருக்கு. இத நம்ம 2 power 4 அப்படினு எடுத்துக்கலாம் 16-அ. அப்புறம் p power 4 இருக்கு -1 இருக்கு. இத ஃபர்தரா நம்ம 2p whole power 4 அப்படினு எடுத்துக்கலாம். அப்புறம் -1 இருக்கு. பட் இதையும் ஃபர்தரா நம்ம ஒரு ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போறோம். அதாவது a square minus b square equal to a plus b into a minus b அப்படின்றதை யூஸ் பண்ண போறோம் அப்ப நமக்கு இந்த ஸ்கொயர் வேணும் இல்லையா சோ இந்த 2p பவர் 4-ஐ நம்ம 2p ஸ்கொயர் அப்படினு போட்டுட்டு மறுபடியும் ஒரு ஹோல் ஸ்கொயர் அப்படினு போட்டுக்கலாம் மைனஸ் இந்த 1 வந்து நம்ம 1 ஸ்கொயர் போட்டாலும் எதுவும் தப்பு இல்லை இப்ப அடுத்த ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா இந்த ஐடென்டிட்டியோட கம்பேர் பண்ணும்போது இங்க a and b க்கு பதிலா நமக்கு 2p ஸ்கொயர் and 1 இருக்கு அப்போ இது அப்ளை பண்றதுக்காக நம்ம a equal to 2p ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு ஸ்கொயர் அப்படிங்கறத எழுதணும் b அப்படிங்கறது 1 அப்படிங்கறத எழுதணும் சோ இத வந்து இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் அப்ப என்ன ஆகும் பாத்தீங்கன்னா நமக்கு a plus b இருக்கு அப்ப இத நம்ம 2p ஸ்கொயர் plus 1 அப்படினு போடுவோம் இன்னொரு டம் 2p ஸ்கொயர் -1 அப்படினு போடுவோம் இத ஃபர்தரா இந்த ஃபர்ஸ்ட் டம் வந்து நம்ம தனித்தனியா ஸ்கொயர் பண்ணா 4p ஸ்கொயர் அப்படின ஆயிடும் +1 வந்துரும் பட் இந்த செகண்ட் டம் நம்ம இப்போதைக்கு ஆஸ் இட் இஸ் வெச்சுக்கலாம் ஏனா நம்ம மறுபடியும் ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம் சோ நான் மறுபடியும் அந்த ஐடென்டிட்டி இங்க எழுதிட்டு அதுக்கு அப்புறம் அப்ளை பண்றேன் சோ இந்த ஐடென்டிட்டி பாத்தீங்கன்னா a ஸ்கொயர் -b ஸ்கொயர் a plus b into a minus b இதை பை கம்பேரிசன் a and b க்கு பதிலு நமக்கு 2p and 1 இருக்கு சோ நமக்கு செப்பரேட்டா எழுதிட்டே சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் அதாவது a is equal to 2p b is equal to 1 இருக்கு சோ இத நம்ம இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் and anyway ஃபர்ஸ்ட் டம்க்கு ஃபார்முலா கிடையாது அதனால 4p ஸ்கொயர் plus 1 அப்படியே தான் இருக்கும் இப்போ இத a plus b னு எழுதும்போது 2p plus 1 அப்படினு போடணும் செகண்ட் டம் 2p minus 1 அப்படினு வரும் டோட்டலா 3 டம்ஸ் கிடைச்சிருச்சு